ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து டெல்லிங் ஏ கிராமர் ஸ்டோரி. கிராமரை வந்து ஸ்டோரியாக சொல்ல முடியும், சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்மளுக்கு 8 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? நவுன் வந்து நேம் பண்ணும், வேர்ப் வந்து ஆக்ஷனை பற்றி சொல்லும். ஸோ இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. இப்போது வேர்ப் அண்ட் நவுன். நவுன் வந்து இட்ஸ் நேமிங் வேர்டு. வேர்பை வந்து நம்ம ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்கிறோம். வி ஆல் நோ வாட் இஸ் அ நவுன் அண்ட் வேர்ப். அதனால் சொன்னால் எலாபரேட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வில் மூவ் ஆன் டு த சப்ஜெக்ட். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் அ நவுன்? இட் ரெஃபர்ஸ் டு அ பர்சன், பிளேஸ், திங்ஸ். வேர்ப் வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஆக்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் அ நேமிங் வேர்ட். வேர்ப் வந்து ஆக்ஷன் வேர்ட். அடுத்தது அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்ப். அட்ஜெக்டிவ் கவர்ன்ஸ் த நவுன். நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட், அடிஷ்னல் வேர்ட். இப்போ ரோஸ் அப்படிங்கிறது நவுன், நவுனாக இருந்துச்சுன்னா ஹவுஸ் த ரோஸ், எப்படி இருக்குது அந்த ரோஸ், என்ன கலரில் இருக்குது, அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேர்டு வேணும். அந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அட்வெர்ப் வந்து கவர்ன்ஸ் த ஆக்ஷன். ஓகே, ஸோ ஹவு குயிக் த ஆக்ஷன் இஸ், ஹவு ஃபைன் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஆக்ஷனை கவர்ன் பண்ணும், அண்ட் இது வந்து நேமை கவர்ன் பண்ணும். ஸோ அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்ப். ஸோ நவுன், ப்ரொனவுன். ப்ரொனவுன் வந்து இட் ரீப்ளேசஸ் த நவுன். ஸோ வி ஆல் நோ ஹி, ஷீ, அதெல்லாமே வந்து கம்ஸ் அண்ட் அ ப்ரொனவுன். ப்ரப்பசிஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ பொசிஷன் வேர்டு. நான் ரீசெண்டாக தான் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தேன், ஐடென்டிஃபை த பொசிஷன் வேர்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நேமிங் வேர்டு, ஆக்ஷன் வேர்ட் சொல்கிற மாதிரி பொசிஷன் வேர்டு நம்ம சொல்லலாம். அப்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைபிங் வேர்டு, அதே மாதிரி ப்ரப்பசிஷன் வந்து பொசிஷன் வேர்டு. இட் டெல்ஸ் அபவுட் த பொசிஷன் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட் ஓர் ஒன் ஆப்ஜெக்ட் வாட்ஸ் எவர் மேபி. இன்னொரு டெஃபினிஷன் வந்து இட் டெல்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட். ஸோ தேட் இஸ் ப்ரப்பசிஷன். ஃபைனலி கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். கன்ஜங்ஷன் இஸ் நத்திங் பட் த கனெக்டிங் வேர்ட்ஸ் அண்ட் ஆர் ஸோ ஆஃப்டர் எல்லாம். இன்டர்ஜெக்ஷன் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி வேர்ட்ஸ், மோர் ஆஃப் இமோஷன். இமோஷன் பற்றி சொல்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம இன்டர்ஜெக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அலாஸ், குரேட், ஹே, ஒரே, எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்போ இதான் 8 எலமெண்ட். இந்த 8 எலமெண்ட்டை ஸ்டோரியாக சொல்லி பசங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும். 8 வந்து அவங்க தரவாக பண்ணணும் அப்படின்னா வி கேன் டெல் த அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லித்தரலாம். தட் இஸ் அன் ஐடியா. வில் கோ ஆன் டு த ஸ்டோரி நவ். ஓகே, மிஸ்டர் வேர்ப் இருந்தார், மிஸ்ஸஸ் நவுன் இருக்காங்க. ஸோ மிஸ்டர் வேர்ப் மிஸ்ஸஸ் நவுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தே லவ் ஈச் அதர். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தே ஹேட் 2 பியூட்டிஃபுல் சில்ட்ரன். ஒன் இஸ் அட்வெர்ப், ஒன் இஸ் அட்ஜெக்டிவ். ஸோ மிஸ்டர் வேர்ப் மிஸ்டர் நவுன் கல்யாணம், மிஸ்ஸஸ் நவுனை கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அஸ் அ கப்பிள் தே ஹாவ் 2 பியூட்டிஃபுல் சில்ட்ரன். ஒன் இஸ் அட்வெர்ப் அண்ட் அதர்ஸ் அட்ஜெக்டிவ். இதில் இந்த அட்வெர்ப் வந்து அப்பாவோட செல்லம், ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் வேர்ப். அட்ஜெக்டிவ் வந்து அம்மா செல்லம், ஆல்வேஸ் கவர்ன்ஸ் த நவுன். இதில் ஒரு கேரக்டர் வராங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ரொனவுன். இவங்க வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களோட மெட்டர்னல் அங்கிள். மெட்டர்னல் அங்கிள்னால் யாருன்னா தாய் மாமா. ஸோ நேச்சுரலாக அ பிரதர் ஆஃப் நவுன். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ரீப்ளேசஸ் த பிளேஸ் ஆஃப் த நவுன். நவுன் இல்லாதப்போ நவுனோட இடத்த வந்து நிரப்புறவர் தான் இவர். ஸோ ப்ரொனவுன் வந்து மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்ப். ஸோ இவங்க 5 பேர் தான் இந்த ஃபேமிலியோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மேஜர் கேரக்டர்ஸ். நம்மளுடைய கதையில் இன்னொரு 3 பேர் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேரக்டர் மிஸ்டர் ப்ரப்பசிஷன், இவர் வந்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். எப்போ பார்த்தாலும் நவுனை நான் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்,
ஆன் த டேபிள் அண்டர் த டேபிள் அப்படின்னு நவுனோட பொசிஷன் பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இவர் ஒரு கேரக்டர், ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் நவுன். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் கன்ஜங்ஷன். இவர் இந்த வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரர். இவருக்கு எப்போல்லாம் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்குதோ அப்போல்லாம் இடையில போந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவார். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அண்ட் யூ கேன் பி எ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சேர்த்து வச்சுட்டே இருப்பார். ஹீ இஸ் மிஸ்டர் கன்ஜங்ஷன், எ கூல் கை. இந்த வீட்டுக்குள்ளார ஒரு பாட்டி அம்மா இருக்காங்க, அவங்க தான் மிஸ்ஸஸ் இன்டர்ஜெக்ஷன். அவங்களுக்கு கண்ணு தெரியாது பாவம், ஆனால் ரொம்ப இமோஷ்னல் பர்சன். அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை சந்தோஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப கத்தி எக்ஸ்ப்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அல்லாஸ் எப்போ பார்த்தாலும் இங்கே சண்டை நடக்குது, ஹுரே எல்லோரும் சேர்ந்துட்டாங்களே சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மிஸ்ஸஸ் இன்டர்ஜெக்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி சொல்லியாச்சு, கண்டென்ட் சொன்னதுக்கப்புறம் எப்படி இவாலுவேட் பண்ணலாம் பசங்களை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவாலுவேஷன் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, யூ கேன் ஆஸ்க் தெம் டு ஃபைண்ட் அவுட் த நேமிங் வேர்ட், ஆக்ஷன் வேர்ட் அண்ட் பொசிஷன் வேர்ட், அண்ட் தென் யூஸ் தெம் இன் சென்டென்சஸ். இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம்.